ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நம்ம கடந்த சில வாரங்களாக ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானித்துட்டு வரோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கடந்த தியானங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல்னும் போது ஜீவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நம்ம பயணிக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு நெருக்கங்களும் கஷ்டங்களும் உபாதைகளும் அங்கீகாரம் இல்லாத நிலவரங்களும் ஏற்படும். அது எல்லாமே நம்முடைய நல் நடக்கையினாலே, தெய்வீகமான செயல்பாடுகள்னாலே, உலகத்துக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளாக இருக்கிறதுனால நமக்கு உலகத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. அதனூடாக நமக்கு ஒரு மன உளைச்சல். அந்த உளைச்சலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம அதை ஒரு சுகமான சுமையாக தாங்கிக்கிறோம் என்பதை தான் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அடுத்தபடியாக விசுவாசிய ஜீவியத்திலே இந்த ஜீவனுக்கு போகிற வாசலில் அவனுக்கு நேரிடுகிற நெருக்கங்கள் இடுக்கங்கள் என்ன என்பதை இன்னொரு வார்த்தை மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், 6 பாருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க வேண்டாமா, முத்துக்களை பன்றிகள் முன் போட வேண்டான்னு சொல்கிறார். போட்டால் அது என்ன பண்ணுமா, காலால் அதை நசுக்கி போட்டால் உங்கள் மேலேயும் அதை உங்களையும் அது பீறி போட்டுடுன்னு சொல்லி, அதாவது உங்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவித்துடும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இங்கு ஒரு 4 காரியங்களை கர்த்தர் உள்ளடக்கி ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். பரிசுத்தமானது, முத்துக்கள், நாய்கள், பன்றிகள். இந்த 4 வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து எந்த கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தமானதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தான் பரிசுத்தமானது. நம்ம சங்கீதங்களில் வாசிக்கிறோம், 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிற விஷயம். 7 தரம் என்பது 7னா பரிபூரணம், கம்ப்ளீட். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பரிபூரணமான பரிசுத்தமான வார்த்தைகளாக இருக்குது. அந்த வார்த்தைகளை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படியாக ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அதாவது எபேசு சபை மக்களைப் போல, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்லி எபேசு சபையை குறித்து ஆண்டவர் துக்கப்பட்டாரே, அதுபோல் அந்த மாதிரி ஒரு ஜீவியத்துக்குள்ளாக போன தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் இந்த காரியம் தேவ ஜனத்தை குறித்து நம்மிடம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா நாம் சிலர் என்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். நாம் இன்னும் எபேசு சபையை போல மாறிடலை. இன்னைக்கும் அந்த ஆதி அன்பை தக்க வைத்து கொண்டவர்களாய், அதாவது பழைய மனிதன் களைந்தறியப்பட்டு கொண்டே இருக்கிறான், புதிய மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான்ற ப்ராசஸில் இன்னும் நம்ம ஃபெய்த் லைஃப்பில் போய்கிட்டே இருக்கோம். நம்ம பார்த்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த சிந்தை தான் இந்த விசுவாச ஜீவியத்திலே ஒரு விசுவாசியை நெருக்கி ஏவுகிற சிந்தையாய் இருக்குது. அதைத்தான் இடுக்கம் நெருக்கம்னு கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பரிசுத்தமானது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோமே, 7 தரம் புடமிடப்பட்டதுன்னா பரிசுத்தமான கர்த்தருடைய வார்த்தையை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் தொடர்ந்து அதன் அடிப்படையில் வாழ முடியலை. நீதிமொழிகள் 30:5 நம்ம இப்படி பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையவே அங்கே வந்து ஆண்டவர் திரும்பமாக நம்ம உணர்த்துகிற விஷயம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். 119:140 உமது வார்த்தைகள் மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். ஸோ இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள் மிகவும் புடமிடப்பட்டது, மிகவும் புடமிடப்பட்டது, சுத்த வெள்ளிக்கொப்பாக இருக்கிறது, இப்படின்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே வராரே. இப்போ இங்கே பரிசுத்தமானது என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன, அவருடைய வார்த்தை. வார்த்தைனா என்ன நினைக்கிறீங்க, வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 1:16 பார்க்குறோமே. அப்போ வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையாகிய தேவனை எங்க பிரசன்ட் பண்ணணுமோ அங்கே தான் நீ பிரசன்ட் பண்ணணும். பிரசன்ட் பண்ணக்கூடாத இடத்துல நீ பிரசன்ட் பண்ணக்கூடாது. அதாவது எங்க சுவிசேஷத்தை பேச வேண்டுமோ அங்கே பேசணும், எங்க தெய்வத்தை குறித்து பேச வேண்டுமோ அந்த இடத்துல பேசணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த தெய்வத்துக்கு கனம் கிடைக்கிற இடத்துல தான் நம்ம அதை பேசணும். கனம் கிடைக்காத இடத்துல அதை பரிமாறவே கூடாதுன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படணும்னு சொல்லி கர்த்தர் எங்க கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை
கர்த்தருடைய வேதம் பரிசுத்தமானது, ஏழு தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பானது. இது நம்ம மைண்டில் இருக்கணும். இரண்டாவது விஷயமாக முத்துக்கள்னு கர்த்தர் சொல்கிறார். முத்துக்கள் ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பல காரியங்களை மெட்டஃபோரிக்கலாக வச்சு பேசிட்டு வரும்போது, இங்கே முத்துக்களை பரலோக ராஜ்யத்துக்கு அதை தேட அதை வாங்குகிற வியாபாரிக்கும் ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். இதை எங்கே பார்க்கலான்னா, மத்தைய 13:45-46 பாருங்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த வார்த்தை ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு தெளிவை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக அதை நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அது கர்த்தர் பரிமாறினார். இப்போது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான்? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. வியாபாரி என்பவன் யார்? எப்பொழுதுமே லாபத்தையே நோக்கி பயணிக்கிறவன். எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பல மடங்கு அதில் ரிட்டர்ன்ஸ் வரணும், லாபம் வரணும்னு பார்க்குற, அதை லக்காக வைத்து செயல்படுகிற, உழைக்கிற வியாபாரியாக தான் ஒரு வியாபாரி இருக்க முடியும். என்றைக்குமே ஒரு வியாபாரி நஷ்டத்தை எதிர்பார்க்குறவனாக விரும்புகிறவனாக இருக்கவே முடியாது. இப்போ பரலோக ராஜ்யம் என்னவாய் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நாடி போகிறவர்களுக்கு அது ஒரு பெருத்த லாபமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை ரெண்டு பரிமாணங்களிலே நம்ம தியானிக்க முடியும். முதலாவது, இந்த வியாபாரி என்பது ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக நம்ம அந்த பரிமாணத்தில் பார்த்தோம்னா, இந்த விசுவாசிக்கு என்ன லாபமாக இருக்கு? பரலோகமே அவனுக்கு லாபமாக இருக்கு. பரலோகம் ஏன் லாபமாக இருக்கு? பரலோகத்தில் என்ன விலை உயர்ந்த முத்துக்களை தேடுகிற. அப்போ பரலோகத்தில் விலை உயர்ந்த முத்துக்கள்னா யாரு? என்னது ஒரு விசுவாசிக்கு? பிதாவாகிய தேவன், பரிசுத்த அவியானவர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இவங்க மூணு பேருடைய வல்லமையும் ஒன்றிணைந்து செயல்படுகிற அந்த பிரசன்னம், தேவ தூதர்கள், வெண்வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், மணவாட்டி வஸ்திரம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், நித்திய வாழ்வு, இது எல்லாம் தான் விலை உயர்ந்த முத்துக்கள். இதை நாடி போகிற ஒரு வியாபாரியாய் கர்த்தர் நம்மை அங்கே உருவகப்படுத்தி சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது ஒரு பரிமாணம். இரண்டாவது பரிமாணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரி, நல்ல முத்துக்களை தேடி போகிற வியாபாரி, மனிதர்களாகிய நம்மை தேடி வந்த தேவாதி தேவனுக்கு நிழலாக இருக்கிறது. அவர் சொன்னார் இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் அந்த இவ்வளவாயினும் அந்த வார்த்தை அங்கே வந்தது? ஏன்னா முற்றிலுமாய் துறந்து பரலோகத்தை விட்டு தன் மகிமையையும் மகத்துவத்தையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனுடைய ரூபமாய் இங்கு வந்தார். மனித ரூபம் என்ன ஒரு பெரிய ஓஹோன்ற ஒரு இமேஜ் நினச்சிட்ருக்கீங்களா? மனித ரூபம்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. மண்ணினால் உருவாக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புவான். அவனுக்கு ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் அவனில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு உருவமாய் நடமாடி கொண்டிருக்கிறான். அந்த சுவாசம் இல்லைன்னா அவன் மக்கி போகிற மண்ணாகத்தான் இருக்கிறான். மக்கி போகிற மண்ணின் சாயலை தரித்து கொண்டு அந்த தேவாதி தேவன் தன்னுடைய மகிமையான ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாரே, அது சகலவற்றையும் விற்று விலை உயர்ந்த முத்துக்களை பெறுகிற ஒரு வியாபாரிக்கு ஒத்ததாய் இருக்கு அந்த தேவாதி தேவனுடைய செயல்பாடுகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இங்கே விலை உயர்ந்த முத்துக்கள், இந்த வியாபாரி தேவாதி தேவனுக்கு ஒப்பாய் நம்ம பார்க்கும்போது அவருக்கு விலை உயர்ந்த முத்துக்கள் எதுவாம், எதுக்கு அந்த மகத்துவத்தை விட்டு வந்தாராம், நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான் விலை உயர்ந்த முத்து எல்லாத்தையும் விட்டு நம்மை பெற்றுக்கொள்ள அவர் வந்தார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதே, முத்துக்களை பன்றிகள் முன் போடாது. ஏன் வார்த்தையையும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசத்தையும் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நாயினா அப்படியே லிட்ரலாக நாயின்னு பார்க்க வேண்டாம், பன்றின்னு பார்க்க வேண்டாம். நாய் என்பது பின்மாற்றத்தின் சுபாவத்தை காண்பிக்கிறது. பன்றி என்பது அசுத்தமான ஜீவியத்தை காண்பிக்கிறது. இப்போது இந்த பரிசுத்தமானதை நாய்களுக்கு பன்றிகளுக்கு போடாதுன்னா, ஒரு காலத்தில் எபேசு சபையைப் போல கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ளாக வந்தவர்கள், ஏழு தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான கர்த்தருடைய வார்த்தை, வெள்ளி என்பது மீட்பு, இந்த அருமையான மீட்புக்குள்ளாக வந்த ஜனங்கள் மீண்டுமாக இந்த உலக ஆசாபாசங்களுக்குள்ளாக தங்களை இணக்கி கொண்டு ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும் அப்படின்னு வாழ்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது நாயின் சுபாவம், இது பன்றியின் சுபாவம்.
பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ரெண்டு பேதுரு 2:22 ரொம்ப அழகாக அந்த தாசன் சொல்கிறாரு, நாய் தான் கக்கினதை தின்னவும் பன்றி சீற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இது பின்மாற்றத்துக்குள்ளாக போன விசுவாசியையும் உலக ஆசாபாசங்களுக்குள்ளாக தேவனும் வேணும் உலகமும் வேணும் என்று சொல்லி உலகத்து கொத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்கிற விசுவாசியையும் இது காண்பிக்கிற விஷயமாக இருக்குது. அப்போது நாம் சிலர்ன்ற கூட்டத்தில் இருக்கிறோம். நாம் இந்த சுத்த வெள்ளி ஆகிய மீட்பை, ஒவ்வொரு மனிதனுக்கும் மீட்பை கொடுத்த இந்த வார்த்தையை எங்கே போய் விதைக்கிறோம், எங்கே போய் பேசுகிறோம், அது ரொம்ப முக்கியமாச்சே. அதை தான் ஆண்டவர் உணர்த்துறார். இன்னொன்று, முத்துக்கள்னும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் விலை உயர்ந்த முத்துக்கள், அதே சமயத்தில் நம்முடைய பார்வைக்கு பரலோக பொக்கிஷங்கள்லாம் விலை உயர்ந்தவைகள். இது ரெண்டையுமே இந்த சிலர்ன்ற கூட்டத்தில் இருக்கிற நீங்களும் நானும் சிந்தையில் வைத்து நம்ம பயணிக்கணும். இது இந்த சுமை ரொம்ப லேசான சுமை இல்லை, ரொம்ப பாரமான சுமை. இதை வந்து லேசாக யாருமே இதை இந்த மாதிரி ஒரு ஜீவியத்தை நடத்திட முடியாது. ஆனால் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோமே, இதற்கு என்ன காரணம்? அந்த தெய்வம் நம்மை நடத்துகிறார், ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷம் உணர்த்திக்கிட்டே இருக்கார். மகனே மகளே, நீ இங்கே பேசு, இங்கே பேசாதே. நிறையா பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு நாம் ஒரு காரணமாக போயிடக்கூடாதே. ஸோ இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்து தான் நம்ம வந்து கர்த்தருடைய காரியங்களை நம்ம பேச வேண்டும். எங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கிடைக்கலையோ அங்கே அதை பற்றி பேசவே கூடாது. ஸோ இந்த பொறுப்பு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே இருக்குன்றதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இது நாய்கள் பன்றிகள் போன்ற சுபாவத்துக்குள்ளாக மீண்டுமாக கடந்து போன விசுவாசிகளை இது காண்பிக்கிற விஷயமாக இருக்குது. அப்போ இவங்க கிட்ட போய், பின்மாற்றமான மக்களிடம் போயோ, இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரைக்கிற ரெட்ட வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனம் என்று சொல்லி கொண்டிருக்கிற மக்களிடையே போய் நாம் மனம் திரும்புங்க, கர்த்தரவங்களை மன்னிப்பார், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சுவிசேஷத்தையோ கர்த்தருடைய கிருபைகளையோ நம்ம பரிமாறும் பொழுது அங்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் நம்மக்கிட்ட. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது ரட்சிப்பு இலவசமாக இருக்க, அருமையானவர்களே. ஆனால் அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பி பின்மாற்றத்துக்குள்ளே போனோம்னா நமக்கு ரட்சிப்பு அதுக்கப்புறம் கிடையாது, அதுக்கப்புறம் பிழைப்பு கிடையாது. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் ஆண்டவர் இங்கே உணர்த்துறார். பின்வாங்கி போனவர்கள், ஆண்டவரை அனுபவித்தவர்கள், ருசித்தவர்கள், எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டுமாக உலகத்துக்குள்ளாக கடந்து போகிறதோ, இல்லை சுகபோகமான வாழ்க்கைக்குள்ளாக தங்களை மாற்றிக்கொள்ளவோ, இல்லை தெய்வமும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், உலகமும் எனக்கு வேணும், ஏன்னா அப்படி தான் இருக்குங்க என் லைஃப், நான் அப்படி இருந்தால் தான் நான் நடத்த முடியும், என் வேலை ஸ்தலத்தில் நான் அப்படி இருந்தால் தான் எனக்கு வேலை நிரந்தரமாக ஆகும், என் குடும்பத்தில் நான் அப்படி இருந்தால் தான் நான் எல்லாரையும் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும். இதெல்லாம் வந்து தவறான புரிதல். ஆண்டவரை வைத்து விட்டோம் என்றால் ஆண்டவர் தான் செயல்படணும். 100% அவருக்கு கொடுத்தா தான் முழுமையாக செயல்படுவார். முழுமையாக ஒப்பு கொடுக்காம ஆண்டவரை நீங்களும் வேணும் உலகமும் வேணும்னா ஆண்டவர் அதை ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்லை. ஏன்னா ஆண்டவர் முதலே தியானத்தின் துவக்கத்தில் நம்ம பார்த்துட்டோம், நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்லனு. அப்போ நம்முடைய கன்சர்ன் உலகத்துக்குரியதாக இருக்கவே கூடாது. நம்முடைய கன்சர்ன் உலகத்துக்குரியதாக இருக்கவும் கூடாது. நம்முடைய காரியங்கள் உலகத்துலேருந்து தான் வருதுன்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாமே தெய்வத்துக்கிட்ட இருந்து வர விஷயங்கள். தேவன் அனுமதித்தால் ஒழிய நம்மக்கிட்ட எதுவும் வந்து சேராது. தேவன் அனுமதித்தால் ஒழிய எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வராது. தேவன் அனுமதித்தால் தான் எல்லாவற்றையும் நாம் இம்மையிலே அனுபவிக்க முடியும். அந்த மாதிரியான விசேஷமான அனுபவத்துக்குள்ளே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். நாம் போய் இந்த பின்மாற்றமான ஜனங்கள்கிட்ட நம்ம போய் பேசும் பொழுது அந்த நாய்களும் பன்றிகளும் என்ன செய்யுதான், அதை பீறி போடுது. அந்த வார்த்தைகளை காலால் மிதித்துட்டு உங்களையும் பீறி போட்டுடுது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஜாக்கிரதையாக பேசு, என் வார்த்தையை நீ எங்கே பேசினாலும் காவலோடு பேசு, யோசித்து பேசு, எங்கே பேசுகிறோம்ன்ற நினைப்பை வைத்து கொண்டு பேசு, இல்லைனா அது உனக்கு பங்கமாக வந்துடும், உனக்கு பாதகத்தை உண்டாக்கிடும், உன்னுடைய விசுவாச ஜீவியத்துக்கு ஒரு இடரல் உண்டாக்கும்படியான சூழலை அது அமைத்து விடும். ஒன்று வாக்குவாதத்துக்குள்ளே போவீங்க, இல்லைனா உங்கள் விசுவாசமே வெறுக்க செய்கிற அளவுக்கு அந்த சூழல் உங்களை மாற்றிவிடும், இல்லை எம் மேலே இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்து போகிற அளவுக்கு அவநம்பிக்கை அந்த நேரத்தில் உண்டாகும். என்னடா நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், அவங்கள மாத்திரத்துக்கு இவ்வளோ பிரயாசப்படுறேன், அவங்ககிட்டருந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, எப்படி கிடைக்கும்? கர்த்தரையே வேணாம்னு உதாசீனப்படுத்திட்டு போனவங்க எப்படி உங்களை அங்கீகரிப்பாங்க?
ஒரு காலத்தில் கர்த்தரை அனுபவித்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை எப்படியா இருந்தது? கஷ்டப்படுற காலத்தில் தெய்வத்துக்கிட்ட போவோம், நல்லா இருக்கிற காலத்தில் நம்ம கடவுளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சும்மா ஜபம் ஜபம் ஜபம்னு ஏங்க கடவுளை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இந்த மாதிரி கேலியான பேச்சுக்கள் நிறையா பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். இது கர்த்தரை ரொம்ப துக்கப்படுத்துகிற வார்த்தை. இந்த மாதிரி ஐக்கியத்தில் நம்ம வச்சுக்கலாமா? இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ளே நம்ம போய் சேரலாமா? அது கர்த்தரை துக்கப்படுத்துகிற விஷயம் இல்லையா? என்னை பற்றி அறியாதவர்களிடம் எவ்வளோ வேணால் பேசு, ஆனால் அங்கேயும் உன்னை ஏற்றுக்கொண்டார்கள்னா தொடர்ந்து அந்த அன்பை அங்கே விதைச்சிட்டு வா. இல்லைனா உன் காலில் இருக்கிற தூசியை நீ உதறி போட்டுடுவான்னு சொல்லி சீஷர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10 ஆண்டவர் சீஷர்களை தயார்படுத்துகிறார். அப்போஸ்தலரை தயார்படுத்தி எங்கே அனுப்புகிறாரு? தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் மக்களிடமே அனுப்புகிறார். ஏன்னா அவங்க எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. யாவே தேவனை வனாந்தர பாதையிலே அவரை அவ்வளவாக அனுபவித்த ஜனங்கள், அவருடைய மூதாதையர்கள் கண்ட அற்புதங்கள், ருசித்த அனுபவங்கள் எவ்வளவு 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 அதிகம். ஜீவனுள்ள தேவன் பேசுகிறதையும், அவர் பிரத்யட்சமாய் தம்முடைய தாசர்களுக்கு அவரை காண்பிக்கிறதையும், பரிசுத்த அக்னியாய் அவர் பிரத்யட்சமாய் காண்பித்ததையும், இதையெல்லாம் பார்த்து வந்தவங்க, கேட்டு வந்தவங்க, அவங்களுடைய சந்ததி இன்றைக்கி இவங்க முன்னாடி போய் இந்த தெய்வத்தை கொடுத்து எடுத்துரைக்க ஒரு 12 பேரை ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு. அந்த 12 பேரை ரெடி பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, ஆனால் நான் உங்களை எங்கே அனுப்புகிறேன் தெரியுமா? என் இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட தான் அனுப்புகிறேன். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படியா மாறியிருக்கு தெரியுமா? ஓனாய் கூட்டமாக மாறியிருக்கு. ஓனாயினுடைய தன்மை என்ன? கொல்லுகிற தன்மை, வஞ்சிக்கிற தன்மை, ஏமாற்றுக்கிற தன்மை, காட்டி கொடுக்குற சுபாவம், இதெல்லாம் ஓனாயின் சுபாவம். என் இஸ்ரவேல் ஜனம், என்னுடைய அன்பை ருசி பார்த்த ஜனம் இன்றைக்கி ஓனாய் கூட்டமாக மாறியிருக்கு. உங்களை நான் ஆடுகளை போல நான் ஒரு நல்ல மெய்ப்பனாக இவ்வளோ நாள் பராமரித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை அபிஷேகத்தை அனுப்புகிறேன். ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். போங்க, தைரியமாக போங்க, என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பேசுகிற அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் அங்கே அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு அங்கீகாரம் அங்கே இல்லை, உங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்கள் காலில் இருக்கிற தூசியை உதறி போட்டுட்டு வாங்க. நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் குமாராவுக்கு ஏற்படுகிற நிலவரத்தை காட்டிலும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பகுதியை அந்த வசனத்தை மாத்திரம் பார்க்கலாமா? மத்திய எழுந்த சுவிசேஷம் 10:14 வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதோம் குமரா எப்போவோ தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. ஆபிரகாம் அந்த நாட்டுக்கு, அந்த தேசத்துக்காக எவ்வளவோ செபித்தார், ஆண்டவர் விண்ணப்பித்தார். இல்லை, லோத்தையும் அவர் குடும்பத்தையும் வெளியில் கொண்டு வந்து அப்படியே ஆண்டவர் வலுக்கட்டாயமாக வெளியில் கொண்டு வந்து விட்டு அந்த தேசத்தை கந்தகத்தாலும் அக்னியிலாம் ஆண்டவர் சுட்டெரித்து போட்டார். ஆனால் இன்றைக்கும் நியாயத்திற்புக்காக அதை காத்திருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தையில் பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய கோபாக்கினை இன்னும் முழுமையாக அந்த தேசத்தில் வரலை. இப்போது அந்த தேசத்தில் அது எப்படி? சோதம் குமார் எப்படி? ஓரினச்சேர்க்கை, விபச்சார ஆவி, பெருமையின் ஆவி, களியாட்டு, இது மாதிரி தான் இந்த தேசத்துக்கு கர்த்தருடைய கோபாக்கினை இன்னும் நீடித்துட்டு இருக்கு. நியாயத்திருப்பு நாள் வரைக்கும் அது நீடித்துட்டு இருக்கு. அங்கே கிடைக்க போகிற பனிஷ்மெண்ட்டு ரொம்ப வர்ஸ்ட்டு. ஆனால் அதை விட வர்ஸ்ட்டாக இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை இம்மையிலே உதாசீனப்படுத்துகிறவர்களுடைய நிலவரம், நியாய தீர்ப்பு. அது யாருக்கு? பின்மாற்றமாய் போனவர்களுக்கு, பழைய வாழ்க்கைக்குள்ளாக போனவர்களுக்கு, நாய் போன்ற சுபாவத்தையும் பன்றி போன்ற சுபாவத்தையும் திரும்பவுமாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பை காத்திருக்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அப்போது ஆண்டவர் இங்கே சொல்கிற விஷயம், பரிசுத்தமானதையும் முத்துக்களையும், அதாவது என்னுடைய காரியங்களை, என்னை நீ எங்கே சுமந்து கொண்டு போகணுமோ அங்கே போ மகனே, அங்கே போ. ஆகாத இடத்துல போய் நின்று உன்னை, உன்னுடைய விசுவாசத்தை நீ கெடுத்து போட்டுறாத. நான் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஆபத்து வரும்ன்றத ஆண்டவர் இங்கே எச்சரித்து அனுப்புகிறார். அருமையானவர்களே, ஸோ இதில் ஜீவனுக்கு போகிற பாதை நெருக்கம் இடுக்கமல் இதை எப்படி நம்ம வச்சு நம்ம தியானிக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கவனம் இருக்குது பாருங்கள். அதாவது
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். அதுதான் ஆண்டவர் அங்கே எபேசு சபைக்கு சொல்லும்போது ஆதியில் கொண்ட அன்பு. அப்போ ஆதி ஃபஸ்ட் லவ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட் லவ் ஒரு பிளைண்ட் லவ். ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், மேக்ஸிமம் என்ன முடி திராணிக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி இருக்குது பாருங்கள். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை ருசி பார்த்ததுனால, நம்மளை எல்லாத்துலேருந்து நம்ம விடுவித்துட்டதுனால, நம்ம பாவத்தில் மன்னித்துட்டார்னு ஒரு நிச்சயத்தை பெற்ற உடனே ஒரு அன்பு ஒன்று ஏற்படுத்த பாருங்கள். ஏதாவது தேவனுக்கு பிரதிபலனை காட்டணும், எப்படி காட்டுறது, என்ன செய்யறது, பத்தலையே போதலையே ஆண்டவருக்கு செய்கிறதுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஆதி அன்பு. இந்த ஆதி அன்பை நீ விட்டுட்டியேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய வருகை மாத்திரமாக விசுவாசிகள் எந்த அன்பில் இருக்கணுமா, எந்த அன்பை தக்க வச்சுக்கணுமா, ஆதி அன்பை தக்க வச்சுக்கோ. அந்த இன்னசென்ட் லவ், த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒரு இன்னசென்ட் லவ். அது அந்த அந்த அன்புக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. அந்த இன்னசென்ட்டை விசுவாசிகளாக நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறார். இப்போ நம்ம குறித்து ஆண்டவர் ஏன் பேசுகிறார், ஏன் ஜீவனுக்கு போகிற பா இது நிமித்தமாக ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி நெருக்கமோ இடுக்கமோ ஆகுது, இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஆதி அன்பை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசில் அவ்வளோ ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்குது பாருங்கள். அது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் வேறு இன்றைக்கி நமக்கு சொல்லிட்டார், எங்கே நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசணும் அங்கே தான் பேசணும்னு சொல்லிட்டார். அவருடைய வார்த்தை முத்துணுட்டார், அவருடைய வார்த்தை பரிசுத்தமானது, ஏழு தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளின்னு சொல்லிட்டார். ஸோ அது மீட்பை கொடுக்குற வார்த்தை. இந்த மீட்பை ஒரு காலத்தில் அனுபவித்தவங்க இன்றைக்கி அதை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் திருப்பி நீங்கள் மீட்படைங்க சொல்லி பேசுகிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இதை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுதே ஆண்டவர் நம்மகிட்ட அந்த ஆதி அன்பை நீ விட்டுடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கஷ்டம் தானே, அட் அ டைம் ஒரு சிந்தையை வச்சு தான் நம்ம செயல்பட முடியும். ஆண்டவர் இத்தனை காரியங்களை சிந்தையில் வைத்து நீ கவனமாய் நீ செயல்படணும், அப்போ தான் ஆத்மா ஈடேறும். ஏன்னா இதெல்லாம் தான் நீ வந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில். இது முதன்மைத்துவம் பெறுது, இது தலை தூக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இதை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாழணும். அதாவது கர்த்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்க, கர்த்தருக்குரிய பயத்தை நம்ம வச்சுருக்கணுங்க. ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார், அப்போ நான் எங்கே போய் பேசணும்னு நான் ஆயத்தப்படுறேனோ அதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே அவங்க பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் போய் பேசலாமா, பேசக்கூடாது அனுமதி இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், அது பன்றியின் சுபாவம் நாயின் சுபாவம்னு சொல்லிட்டார். அங்கே போகவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனாலே அது நமக்கு டேஞ்சர் தான், ஆபத்து. ஆனால் பாரம், மனசில் ஒரு பாரம், பின்வாங்கி போயிட்டாங்களே, இப்படி ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்களே, அவங்கள விடுவித்திடுங்கப்பா, அதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது, அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை உதாசீனப்படுத்திட்டு போன இடத்துல நம்ம திரும்பி போய் ஆண்டவரை காண்பித்தோம்னா அங்கே என்ன கனம் கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருக்கும் கனம் கிடைக்காது, கனவீனம் ஆகிடும். அவரை சுமந்து கொண்டு போகிற அவரோட பிள்ளைகளுக்கும் ஒரு கனவீனத்தை கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனாக ஆகிடும், அதை என்னால் தாங்கிக்க முடியாது என் மக்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளாக போனாங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, ஜென்ம சுபாவம் இன்னும் முழுவதுமாக அவரிடத்திலிருந்து போகலை. இரண்டாவது விஷயம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவனுடைய அன்பை எதிர்பார அனுபவிச்சிட்ட பிறகு உலக அன்பு பெருசாக தெரியலை. திரும்ப அந்த உலக அன்பு வேணுன்ற ஒரு ஏக்கத்துக்குள்ளே மனம் போயிடுச்சு. அப்படின்னா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகத்தில் இருக்குது. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், இதில் நீங்கள் அன்பு செலுத்தாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போயாச்சு. இங்கே போயிட்டு நம்ம எந்த சத்தியமும் எடுபடாது. ஸோ இவங்களுக்கு ஜென்ம சுபாவம் அங்கே வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பி அதாவது பழைய மனிதனை ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய மனிதன் தேவையில்லை, வளர வேண்டாம், எல்லா நன்மையும் பெற்றுட்டோம், ஆண்டவர் மன்னித்துட்டாரு, ஒரு அசதி வந்துருச்சு. அசதியான விசுவாசிகளாய் மாறிட்டாங்க. ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு வேதாகமம் எப்படியாக நமக்கு அவங்களை அடையாளம் காண்பிக்கிறது? ஒன்று குறைந்தர் 2:14-15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்குது.
ஆவிக்குரிய மனுஷனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இதுதான் நெருக்கமான பாதை. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக 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 நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுமே, கவன குறைச்சலாக போயிடக்கூடாதே, முதலுக்கே மோசமாயிடுமே, இப்போ கவன குறைச்சலாக போயிடக்கூடாது. ஆதி அன்பு முதலுக்கே மோசமாயிடும்னா ஆதி அன்பே ஷேட்டர் ஆகிடும். அந்த நிலவரத்துக்கு போயாச்சுன்னா அப்புறம் எப்படி நம்ம திரும்பி ரெட்டிஃபை ஆகி வர்றது? காலம் இல்லையே, படுதினோராம் மணி நேரத்தில் இருக்கிறோமே, இந்த கிருபையின் காலம் முடிவடைகிற தருணத்தில் இருக்கிறோமே. இப்போ ஆத்மா ஈடேறுவதற்காக நம்மை மெருகேற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணுமா, இல்லை திரும்பி ஆதி அன்பை திரும்ப புதுப்பித்து கொள்வதற்கான காலமாக இது? கிடையாது. தக்க வைத்துக்க வேணும். இன்றைக்கி நான் விசுவாசத்தில் கர்த்தருக்குள்ளே நான் நிற்கிறேன்னா அந்த விசுவாசத்தை, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விசுவாசம் நான் இழந்துடாதபடிக்கு சகல காவலோடு ஜாக்கிரதையாக நான் உபதேசிக்கணும். சகல ஜாக்கிரதையாக கர்த்தரை நான் பிரதிபலிக்கணும், பரிமாறணும். இதுதான் மைண்டில். இங்கே ஜென்ம சுபாவமான மனுஷன் எப்படியா இருக்கிறான்? ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு பின்மாற்றமானவர்கள். இனிமேல் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களை அவங்க ருசியே பார்க்காததுனால அதனுடைய ஐடியாவே இல்லை. ஸோ ஆண்டவரை எந்த அளவில் அவங்க வச்சுருந்தாங்க ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லனா, ஆண்டவரை ஒரு மெஜிஷியனாக வச்சு பார்த்துருக்குறாங்க. அற்புதத்தை பெற வேண்டும் என்று அந்த தெய்வத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சரியான பிலீஃப் இல்லை. இப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை. டோட்டல் சரண்டர் எதிர்பார்க்குறார். அவர் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறார். ஆனால் அவருக்குன்னு ஒரு அளவுகோலை வச்சுட்டோம், இவ்வளோதான் நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். இப்படி இருந்தால் இது ஆதி அன்புக்கு எந்த விதத்துலையும் இது ஒத்தாகாது. இப்போது இந்த ஆதி அன்புக்குள்ளேயே அவங்க வரலைன்றது தான் இங்கே தெரிய வருது. அப்படின்னா ஜென்ம சுபாவம் போகலை, ஆதி அன்பும் உருவாகலை. அதனால தான் இன்றைக்கி இந்த டேஞ்சர் வந்துருச்சு வாழ்க்கையில், பின்மாற்றம்ன்ற ஒரு காரியம் வந்துட்டது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்தே ஆவிக்குரிய அனுபவம் அரைகுறையாகத்தான் இருந்திருக்கு. அதை முழுவதுமாக அதை ஆசித்து பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாய் இருந்திருந்தாலொழிய இந்த மாதிரியான பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்கவே முடியாது, உலகம் இழுக்கவே முடியாது. ஆவியினால் நடத்தப்படுகிறவன் சகலவற்றையும் நிதானிக்கிறான்னு வேதம் சொல்லதே, அந்த நிதானிக்கிற ஒரு அபிஷேகம், ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியானவர் அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அந்த ஆதி அன்பு, அதாவது பிளைண்ட் ஃபெய்த், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொண்டு வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே விசுவாசித்து காத்திருக்கிறவர்கள் தான் ஆதி அன்பு உடையவர்கள். அவர்களிடமே தான் ஆவியானவர் முழுவதுமாய் செயல்பட முடியும். இந்த ஜென்ம சுபாவம் என்கிற காரியம் ஒரு காலத்திலையும் தலை தூக்கவே முடியாது. அப்போ 100% ஆவியானவர் ஆப்ரேட் பண்ணுவதற்கு அந்த ஆதி அன்பை கொண்ட விசுவாசி தொடர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறான், தன்னை தக்க வைத்து கொள்ளுகிறான். இங்கே அந்த அனுபவம் இல்லாததுனால தான் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளலை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்ளலை, அவரை தரிசிக்க வேண்டிய விதத்திலே அவரை தரிசிக்கலை, அவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்திலே அந்த தெய்வத்தை விசுவாசிக்கலை. ஆகையினால தான் இந்த பாதகத்தை இந்த பின்மாற்றக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஜென்ம சுபாவம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. பழைய மனிதன் களைந்தெறியப்பட வேண்டும்ன்ற ஒரு தாட்டும் கிடையாது, புதிய மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும் உருவாக்கப்படணும்ன்ற ஒரு தாட்டும் கிடையாது. எது வழியில் வருதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பின்மாற்றக்காரர்கள். அதனால் ரொம்ப ஈஸியாக சத்ரு அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ரெண்டாவதாக அவங்க உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூற ஆரம்பித்துட்டதுனால உலக ஆசாபாசங்களை கர்த்தருக்கென்று விட்டு கொடுக்க முடியல. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் முற்றும் துறந்து இருந்தாதான் விசுவாசியா? இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தான் பூமியை சிருஷ்டித்து நம்ம கைகளிலே கொடுத்தார். அவர் வருகையிலே எப்படி ஏதேனை உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே மாதிரியான ஒரு நிலவரத்தை நம்மால் திருப்பி கொடுக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. மனிதனே சாயலை இழந்து போனான், கிறிஸ்து அந்த சாயலை சம்பாதித்து கொடுத்துட்டார். இப்போது இந்த பூமியை மீண்டுமாக பண்படுத்தி அதை பக்குவப்படுத்தி தேவனுக்குன்னு உகந்த ஒரு ஸ்தலமாக அதை மாற்றி அமைக்க வேண்டியது ஆசாரிய அபிஷேகம் பெற்ற வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அபிஷேகிக்க பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு என்ன? ராஜாக்களின் பொறுப்பு என்ன? சகலவற்றையும் கவனமாய் ஆள வேண்டும்,
களைய வேண்டியவைகளை களைய வேண்டும், சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்ய வேண்டும். இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய ஆழமான பாரமான ஜபத்தின் ஊடாகத்தான் இந்த ராஜரிக ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ராஜாக்களுக்கான கடமைகளை நம்ம காண்பிக்க முடியும். ஆசாரிய ஊழியம் என்பது திறப்பல நின்று மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு அனுபவம். கர்த்தருக்கென்று எப்பொழுதும் நற்கந்தங்களை வீசிக்கொண்டிருக்கிற, அபிஷேக தைலத்தின் வாசனை வீசிக்கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஆசாரிய ஊழியம் இருக்குது. ஸோ ஆசாரிய ஊழியமும் ராஜாக்களின் ஊழியத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கும் பொழுது இந்த பூமியை எப்படியாக நம்ம பண்படுத்த போகிறோம்? இவ்வளவு நாள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னும் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோமா? பூமின்றது என்ன? கர்த்தருடைய பாதப்படி. அந்த பாதப்படியிலே உலாவி கொண்டிருக்கிற நம்முடைய சக மக்களை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் தேவ சமூகத்தில் வந்து சேரணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா? என்னைக்காவது அது நமக்கு தோணியிருக்கா? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிற அதே நேரத்தில் அவர்களும் கிறிஸ்துவின் குடும்பத்தார் தான் என்பதை நம்ம உணர்ந்திருந்தோம்னா இந்த கடமைக்குள்ளாக நம்ம நிச்சயமாக நம்ம வைத்து நம்ம செயல்பட்டிருப்போம் இல்லையா? இன்றைக்கி இந்த ஆசாரிய ஊழியம், இந்த ராஜாக்களின் ஊழியம் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவ சமூகத்தில் அத்துணை ஆத்துமாக்களும் பயனடைய வேணும், ஆத்துமாக்கள் ஈடற வேணும்னு சொல்லி நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்க அருமையானவர்களே. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். எந்த உலகத்தானாலும் ஆவிக்குரியவனை கணிக்கவே முடியாது. அதாவது உலக அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, கர்த்தருக்குரிய பிள்ளைகளுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, கர்த்தரின் பிள்ளைகளுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. இது என்றைக்குமே வந்து அந்த புரிதல் ஏற்படவே ஏற்படாது. அப்போ அங்கே யார் அனுசரித்து போகிறோம்? நாம் தான், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுசரித்து போகிறோம். அது ஒரு நெருக்கமான பாதை தானே? ஏன்னா மெஜாரிட்டி உலகத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு கூட்டம். ஆண்டவர் சொல்லிட்டார், அதை அறிந்து கொண்டவர்கள் சிலர். கர்த்தர் தயவாய் நம்ம அந்த சிறு கூட்டத்தில் வச்சுருக்காருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ நாம் எவ்வளோ காவலோடு நம்ம செயல்படணும், அது இங்கே உணர்த்தப்படுற விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ பரிசுத்தமானதையும் முத்துக்களையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பரலோகத்துக்குரியவைகளையும் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவையும் இந்த ஜீவனை கொடுக்குற வார்த்தையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்கே பிரசன்ட் பண்ணணுமோ அங்கே பிரசன்ட் பண்ணணும், எங்கே அடக்கி வைத்து ஜெபிக்க வேண்டுமோ அங்கே அடக்கி வைத்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாரம் நம்முடைய மனதில் எப்பவும் இருக்கணும். இந்த பயம், இந்த தெய்வ பயம், அதுதான் நம்முடைய ஜீவனுக்கு போகிற வழிக்கான ஒரு அனுபவமாக இருக்குது. அடுத்தபடியாக 7வது வசனம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 7-11 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள்னு சொல்கிறாரு. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானான்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிள்ளை என்ன கேட்டாலும் அதுக்கு மாறாக நீங்கள் கொடுத்துருவீங்களா? அது கேட்குறது தானே கொடுப்பீங்க. அப்போ உங்கள் பரலோகத்தில் இருக்கிறப்பதா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தரமாட்டாரா? பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி நினைக்கும் பொழுது உங்களை உருவாக்கின உங்கள் பிதா, உங்கள் பரலோக பிதா என்ன கேட்டாலும் உங்களுக்கு தரமாட்டாரான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த 7:7-11 வரைக்கும் உங்களை கேட்குறதுக்கும் தேடுறதுக்கும் தட்டுறதுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மனுஷர்களாகிய நம்மாலேயே மேக்சிமம் எப்படியாவது எதையாவது செஞ்சு நம்ம பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம மேக்சிமம் அதை வாங்கி கொடுக்க முயற்சிக்கும் பொழுது உங்களை உருவாக்கின நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனான்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வார்த்தையை கற்று சொல்லுகிறார். ரொம்ப என்கரேஜிங்கான வார்த்தையும் கூட. அதே நேரத்தில் ஆண்டவர் 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். ஒன்று வந்து கேட்க சொல்கிறாரு, தேட சொல்கிறாரு, அடுத்தது தட்ட சொல்கிறாரு. என்ன கேட்கணும், என்ன தேடணும், என்ன தட்டணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள்னும் போது நம்முடைய ஜப ஜீவியத்தை அது காண்பிக்கிறதா இருக்குது. எப்படி நம்ம ஜபிக்கணும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பட் இங்கே குறிப்பாக கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னத்தையோ சொல்ல முற்படுறார்ன்றத நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியுது. யோவான் சுவிசேஷம் 14:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கேளுங்கள்னு சொன்னவர் எப்படி கேட்கணும்னு யோவானில் கற்றுக் கொடுக்குறார். அவர் நாமத்தில் கேட்கணுமா? 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு.
ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பாருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கேளுங்கள்னு சொல்கிறாரு, என்னாவத்து நாளை கேளுங்கன்னு சொல்லி யோவான் 14:14 சொல்கிறாரு. இங்கே மத்தேயு 6:8 என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பிதா அறிந்திருக்கிறார்னு சொல்கிறார். புரியலை, ஆண்டவர் கேட்க சொல்கிறார், அவர் நாமத்தினால கேட்க சொல்கிறார், ஆனால் நீங்கள் கேட்பதுக்கு முன்னதாகவே இப்போ தான் அறிந்திருக்கிறார்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறார், என்னென்னா நமக்கு தேவனை குறித்து சரியான புரிதல் இருக்கா. ஆண்டவர் என்ன சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லலை, கூட கொடுக்கப்படும். அப்போ அதுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பிதாவினுடைய ஆதீனத்தில் எல்லாமே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னென்ன தேவைன்றதை ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் 6:33 சொல்லிட்டார். 33 வசனத்தில் என்ன சொல்கிறார், 6 தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்போது உங்கள் பிஸ்னஸ், என் பிள்ளைகளாகிய உங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னா பரலோகத்துக்குரியவைகளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அந்த காரியங்களை நீங்கள் அசை போட்டுகிட்டே இருங்க வாழ்க்கையில். பரலோகத்துக்குரியவைகள்னால் என்ன, தெய்வத்தை குறித்து யோசிப்பதும், தெய்வத்தை என் மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு இருக்குது என்பதை விசுவாசித்து அதை எதிர்நோக்கி ஜீவிக்கிற ஜீவியம். ஏன்னா இங்கே எப்படி வாழ்கிறோமோ, இங்கே உருப்படியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, இங்கே ஆத்துமா ஈடேறும்படியாக வாழ்ந்து வெற்றியாக வாழ்ந்துட்டோம்னா அடுத்தது நியூ லைஃப், தேவனோடு நித்திய நித்தியமாக வாழப்போகிற வாழ்வு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சுன்னா அதையே தேடிக்கிட்டு இருங்க பிள்ளைகளே, அதையே நாடிக்கிட்டு இருங்க, அதுக்காக நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்கிறார். நீங்கள் அதை தியானிச்சிட்டிங்கன்னா போகிற மற்றவங்க தேவைகளுக்காக நீங்கள் எதையுமே நீங்கள் கேட்க வேணாம். ஏன்னா என் பிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்னு சொல்லிட்டாரு, அதையெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காருன்ட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் ரெடி பண்ணி வச்சதுக்கும் மேலாக பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுப்பார், என் தேவன் கொடுப்பார், என் பிதா கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யணும், என் பிதாவின் சிந்தையாகவே இருந்திருங்க, பரலோகத்தை குறித்த சிந்தையாகவே நீங்கள் இருந்துருங்க. இந்த பூமியில் இருக்க முடியுமா, இவ்வளோ உபத்திரம் சூழ்ந்திருக்கிற காலகட்டங்களிலே, இவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த சூழலில், இவ்வளவு பலவிதமான நம்பிக்கைகள் நம்ம சுற்றி உழன்று கொண்டிருக்கே, இங்கே எப்படி இந்த 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 நினைவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்படி காத்துக்கிட்டோம்னா அதுதான் ஜீவனுக்கு போகிற பாதையின் அனுபவம், அதுதான் நெருக்கமான இடுக்கமான அனுபவம். பாண்டவர் ஏன் நாமத்தில் கேளுங்க, நீங்கள் கேளுங்க, ஏன் நாமத்தில் கேளுங்க, ஆனால் என்ன கேட்கணும், இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் என் பிதாவின் ஆதீனத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற பாதையில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க என்ன அர்த்தம், பரலோகக்காரங்களே நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை நினைக்க 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 உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உலகம் பார்க்க முடியலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு நெருக்கத்தை உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்குது, அது வெற்றியின் அடையாளம். என் நாமத்தினால் நீங்கள் கேட்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது, அற்புதம் நிகழும்படியாக, அற்புதம் நிகழும்படியாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் ரட்சிப்பையும் பொழிய அவர் நாமத்தினாலே கேட்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒருவர் கேட்கிறார், 1 Kings 3:3, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரூத்துங்க, இது அந்த காரியத்துக்குள்ளே போக வேணாம். பட் அங்கே முதல் பலி செலுத்துகிறார், அங்கே வந்து மேடைகள், ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி, இது வந்து பாகாலின் வழிபாட்டுக்கான அடையாளம், மேடைகள் என்பது. இது அந்த காலத்தில் அந்த வழக்கம் இருந்தது, அந்த மேடைகளை இங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தருக்கு பலி செலுத்த சாலமோன் அந்த மேடையை யூஸ் பண்ணார். ஆனால் அந்த மேடையை யூஸ் பண்ணி பலி செலுத்தும் போது கர்த்தர் தரிசனமாகலை, ஃபாலோடு பை கிபியோனில் போய் அவர் வந்து திரும்ப பலி செலுத்துகிறார் தேவனுக்கு. அந்த பலியில் தேவன் பிரியப்பட்டு சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகிறார். 4 அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான், அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தை மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இதுவுமே ஒரு செப்பரேட் ட்ரூத், அது அவ்வளோ ஆழமாக நம்ம போக முடியாது, ஏன்னா நம்ம இன்றைக்கி தியானிக்கிற தலைப்பு வேறு. ஆனால் இங்கே கிபியோனில் பலியிட்டு அந்த பலியில் தேவன் பிரியப்பட்டு கர்த்தருக்கு தரிசனமாகிறார்னா என்ன காரணம், கிபியோனில் கர்த்தருடைய கூடாரம் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே பலி செலுத்தணும். பாகாலின் அடையாளம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்துறதை கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்ல. அதுதான் பன்றிகள் முன்பும் நாய்கள் முன்பும் பரிசுத்தமானதையும் முத்துக்களையும் போடுகிறதற்கான ஒரு அடையாளமாக இருக்குது, நிழலாக இருக்குது. அப்போ ஆண்டவர் எங்கே இதில் பிரியப்படுறார், அவர் பிரசன்னம் எங்கே இருக்கோ, அவர் எங்கே அங்கீகரிக்கப்படுவாரோ, எங்கே அவருக்கு கனம் கிடைக்குமோ அங்கே தான் போய் விதைக்கணும்.
அங்கே தான் போய் பலி செலுத்தணும், அங்கே தான் போய் கர்த்தரை குறித்து பரிமாறணும். அந்த பலியில் தேவன் பிரியப்பட்டு ஐந்தாம் வசனத்தில் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் மகிழ்ந்துட்டாருங்க. அவர் சமூகத்தில் வந்து சரியானதை சாலமோன் செய்த உடனே என் மகனுக்கு நான் போய் இறங்கணும், கேளு மகனே சாலமோன் உனக்கு என்ன வேணும், சரியானதை கேட்டார். ஆண்டவர் எனக்கு இது வேணும், இன்றைக்கி இருக்கிற இந்த ட்ரெஷர் பத்தாது, இந்த ஜனங்களை இன்னும் பத்து வருஷம் இல்லை 100 வருஷம் கூட நான் போஷிக்கணும், எனக்கு இது இந்த பண்டசாலையை எனக்கு இன்னும் விரிவாக்கித்தாங்க, இன்னும் நிறையா பொக்கிஷ சாலையை திறந்து கொடுங்க, அப்படியெல்லாம் கேட்கல, அப்படியெல்லாம் கேட்கல. அவர் ஒன்றை கேட்டார், சரியானதை கேட்டார், ஞானத்தை கொடுங்கப்பா. பலவிதமான ஜனங்கள் இருக்காங்க, பல வயதினர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அவர் வயதர் கேட்டார் போல நான் ஆலோசனை கொடுக்கணும். ராஜாசனத்தில் என்ன உட்கார வைக்க போகிறீங்க, என்ன எங்கள் தகப்பனு கொடுத்த ஞானம் எனக்கும் கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை சரியான ஆளணும், பத்திரமாக பாதுகாக்கணும், என்னுடைய அழைப்பை நான் காத்துக்கொள்ளணும். இந்த மாதிரியான ஒரு ஆசை கர்த்தருக்குன்னு சரியாக வேலை செய்யணும். கர்த்தருக்கு வேலை செய்கிறதுன்ற ஒரு ஆசை இருக்கிறது ஓகேங்க, ஆனால் அந்த வேலையை சரியாக செய்யணுன்றது இருக்குது பாருங்கள், அதுதாங்க அந்த உறுத்து தான் கர்த்தர் பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கணும். இவருக்கு இருந்தது கர்த்தர் சந்தோஷப்பட்டுட்டார். அவர் கேட்காத கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சாலமோனை போல இம்மையிலே ஞானமாய் வாழ்வதற்கான எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர்கிட்ட கேட்கலாமா? அது ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கும் பொழுது அவருக்கு கிடைக்குது. அடுத்த படகு இன்னொரு விசுவாசி வேதாகமத்தில் கேட்குறார், யோசுவா 10:12 பாருங்கள், அங்கே எதிரிகளை மேற்கொள்ளும் வரை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை இடுறாருங்க. கர்த்தர்கிட்ட பேசிட்டு அவர் அந்த காரியத்தை செய்கிறார். யோசுவா 10:12 பார்க்கலாம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். யோசுவா கரெக்டாக செய்தார், கர்த்தரை நோக்கி பேசுகிறார். நாம் எந்த நாமத்தில் தேவ சமூகத்தில் கேட்கிறோம்? இயேசு என்ற நாமத்தில் கேட்குறோமா? ஏன்னா அந்த நாமந்தானே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் எல்லாம் முடங்குகிற நாம், சர்வ அதிகாரங்களும் அடங்குகிற நாமம் இல்லையா அந்த நாமம்? யோசுவா சரியாக கேட்குறார், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. சத்துருக்களை முறியடிக்கும் வரை இந்த ஒரு விசுவாசியின் கிளைம் அங்கே அப்படியே 100% நிறைவேறுதுங்க. இதை விட ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா 14 தாங்க, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, வேற என்ன வேணும்? இயேசுன்ற நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது யார் வாழ்க்கையுமே நடக்காத ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. யோசுவா வாழ்க்கை நடந்தது ஒரு மனிதனுடைய சொற்கேட்டு நடந்த மாதிரி, இதுக்கு முன்னாடியும் நடக்கலையா அதுக்கு அப்போ பின்னாடியும் நடக்கலையா? எவ்வளோ ஒரு அதிகாரம், எவ்வளோ ஒரு அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை, எவ்வளோ ஒரு உறுதி நம்பிக்கை. எந்த நாமத்தில்? கர்த்தரை நோக்கி பேசினார் யோசுவா. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அந்த யோசுவா கிட்ட இருந்த அந்த உண்மைத்துவம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், என் வல்லமையின் மேல் இருந்த அசைக்க முடியாத ஒரு உறுதி உனக்கு இருக்கா? இருந்தா நீ ஒன்றுமே செய்ய மாட்டே, ஏசுன்னு கூப்பிடுவ, உனக்கு சந்திரனும் நிற்கும் சூரியனும் நிற்கும். ஒரு நாள் முழுக்க தரித்து நின்றுதாங்க, சத்துரு முறியடிக்கப்படும் வரை, நம்முடைய சத்துரு முறியடிக்கப்படும் வரை இந்த இயேசு என்கிற நாமம் நம் முன்பாக நின்றதுன்னா சந்திரனும் நிற்கும் சூரியனும் நிற்கும், எதுவும் அசையாது. நாம் சத்ருவை மேற்கொள்ளுவோம், நாம் ஜெயிப்போம், சத்ரு தோற்றுப்போவான். அருமையானவர்களை, தோற்றுப்போவான். அப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும், அப்போ அதை கேட்கணும். வேறு எனக்கு இதை கொடுங்க, 10 வருஷத்துக்கு இப்படி கொடுங்க, என் பொண்ணுக்கு இப்படி கொடுங்க, என் பையனுக்கு இதை கொடுங்க, படிப்பை கொடுங்க, வசதி கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, வீடு கொடுங்க, அது எல்லாம் ஆண்டவர் உங்கள் பேர் எழுதி வச்சுருக்கார். அந்தந்த காலத்தில் ஒன்று ஒன்றா ஆண்டவர் டிஸ்க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம். அதுக்காகலாம் ப்ரே பண்ண வேண்டாங்க. ப்ரேயர் இஸ் நாட் தட். அதையும் தாண்டி ஒரு வல்லமையான காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கணுமே, அதுதான் ஜபம். யோசுவாவின் ஜபத்தை போல, சாலமோனின் ஜபத்தை போல, நான் கேட்குறது என் பிள்ளை என் பேரை யூஸ் பண்ணி ஒன்று வார்த்தை கேட்குதுன்னா அது சரியானது தான் கேட்கும்ப்பா,
அப்படின்னு கர்த்தர் அங்கே சந்தோஷப்படணும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள வச்சு தான் ஆண்டவரை கற்றுக் கொடுக்குறார். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். எவ்வளோ நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்பிக்கை அந்த மாதிரி இல்லையே. நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமானா யாருமே இல்லையே. ஆனால் கர்த்தர் நம்மேல் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கார். என் பிள்ளை கேட்டால் சரியானதான் கேட்கும். நான் கற்றுக் கொடுத்துருக்கிறத அது சிந்தையில் வச்சுருக்குது. அதை காத்து கவனமாக ஒரு விசுவாசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் தானே செய்யணும். கேளுங்கள், கொடுக்கப்படும். அடுத்ததாக தேடுங்கள், கண்டடைவீர்கள் சொல்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள்னா அப்போது கொஞ்ச நேரம் வேறு மாதிரி நினைக்க தோணுது. இன்னும் ஆண்டவர் நம்ம தேட வச்சுட்டாரா? இல்லை, எதையுமே தேடுற தூரத்தில் ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே, என் பிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்னு சொல்லிட்டாரு. எதையும் தேட வேணாம். என்ன தேடணுமா? அதிகாலையில் அவரை தேடணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதாவது அதிகாலை என்பது கர்த்தருக்கு முதன்மைத்துவத்தை காண்பிக்கிறது. உலக சத்தம் கொடுப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சத்தத்தை கேட்க ஒரு விசுவாசி தன்னை நிலைப்படுத்தி கொள்ளுகிறான். அந்த ப்ராக்டிஸுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதை தான் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தேடுதலுக்குள்ளே வந்துருங்க. உலகம் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீ ஸ்தோத்திரம் 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 நன்றி 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 நன்றின்னு நீ கத்த ஆரம்பிச்சிரு. நீ துதிபலிகள் செலுத்த ஆரம்பிச்சிரு. அப்போ உலக சத்தம் உன் காதில் விழாது. உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளும் உன்னுடைய துதிகளும் உன்னுடைய பாடல்களும் உனக்கு ரீங்காரித்து கொண்டே இருக்கும் மற்ற நேரங்களில். ஏன்னா அந்த ஸ்தோத்திரத்தில் நான் பிரியப்படுறேன் இல்லையா? நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறேனே. ஏ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை என் சமூகத்தில் உட்காந்து உலகம் என்னத்தையோ சத்தம் போடுது, ஆனால் என் பிள்ளை வேறு சத்தத்தை கொடுக்குது. பரலோகத்தையும் அசைக்கிற அளவுக்கு சத்தத்தை கொடுத்துட்ருக்கு. கர்த்தர் சந்தோஷப்படுறார், கர்த்தர் சந்தோஷப்படுறார். அந்த வார்த்தை முழுவதுமாக பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதாவது முதல்ல என்ன சொல்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அது என்னன்னா, அதிகாலையில் அவரை தேடுறவனை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? அவரை நேசிக்கிறவர்களாக பார்க்குறாரு. அதாவது அவருக்கு முதன்மைத்துவத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வேற ரொம்ப சந்தோஷப்பட்டுறாருங்க தேவன். வேறு அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. நான் அவனை சிநேகிக்க ஆரம்பிச்சிடுறேன். அவரை என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். இப்படி தான் நம்மளுடைய அன்பை தெய்வத்திட்ட காட்ட முடியும். ஆண்டவரே நான் நேசிக்கிறேப்பா விசுவாசிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் ஓகே. டீட்ஸில் காட்டணுமே, செயல்பாடுகளை காட்டணுமே. எப்படி காட்டுறது? முடியுதோ முடியலையோ. ஏங்க 4 மணி ட்ரெயின்னா 3 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிறோம்ல, 2 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிறோம்ல. அது மாத்திரம் எப்படி முடியுது? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எந்திரிச்சு ஓடுறோமே. அன்றைக்கி போனால் தான் நமக்கு அந்த வேலை, அப்போ தான் அந்த பணம் வந்து சேரும். கிளம்புறோம் இல்லையா? ஏதோ ஒரு வைபவம், அதிகாலை ட்ரெயின், கிளம்புறோம் இல்லையா? ட்ரெயினை விட்டாச்சுன்னா அந்த கொண்டாட்டத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். இங்கே கர்த்தரை தேடுவதற்கு எவ்வளோ முனைப்படுகிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், அந்த முக்கியத்துவத்தை எவ்வளோ தூரம் நம்ம காண்பிக்கிறோம் தெய்வத்துக்கிட்ட. அப்படி காண்பிக்கிறோம் நம்ம இருந்துட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை சிநேகிக்கிறவனாகவே இருக்கிறியே, நான் அவனை அப்படி பார்க்குறேனே. என்னை அவ்வளோ நேசிக்கிறேன் மகனே மகளே, நானும் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. என்னப்பா 11 மணி வரைக்கும் இப்படி உட்காந்து நீ வேலை பார்த்துட்டு இருந்த? 4 மணிக்கு என் சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கேன் மகனே, 4 மணிக்கு வந்து உட்காந்துருக்கியே, 3 மணிக்கு சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கியே, என்னம்மா உனக்கு வேணும்? என்னை அவ்வளோ நேசிக்கிறியா? ஆண்டவர் கேட்பாரா இல்லைங்களா? ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? உண்மை உள்ளவருங்க. நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் அவர் கணக்கில் வச்சுருக்காரு. 1000 மடங்கு திருப்பி செய்ய அவர் ஏதுவானவராக இருக்கிறாருங்க. மனுஷன் செய்ய முடியாதுங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மிஞ்சி போன 1000 ரூபா கையில் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு அப்ரிசியேஷனாக, ஏன்னா அவங்களுக்காக சில மணி நேரம் செலவிட்டுருக்கோம் பாருங்கள். அதற்கான ஆதாயமாக ஒரு கிரயத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர் ஞாபக புஸ்தகத்திலே எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறார். அவர் நியாயத்தில் வரும்போது நம்முடைய எல்லா நற்கிரியைகளையும் துர்க்கிரியைகளையும் கர்த்தர் அளவிட்டு பார்த்து, என்ன துர்க்கிரியைகளை மிஞ்சி நம்முடைய நற்கிரியைகள் ஞாபக புஸ்தகத்திலே இருந்ததுன்னா நமக்கு எல்லா நிறைவுகளையும் கர்த்தர் கொடுக்குறாருங்க. அதற்கான எல்லா பலாபலனையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷப்பட அவர் காத்திருக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதாவது எல்லா விஷயத்திலும் எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறவன், எனக்கு முதன்மைத்துவத்தை கொடுக்குறவன். எது ஒன்றாலும் ஆண்டவரே எகோவா நீங்கள் தான்ப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கே, இது உங்கள் கையிலேருந்து வந்ததா சொல்லுங்கள். நான் அவசரப்பட்டுறக்கூடாது.
நாலு மடங்கு எனக்கு ஊதியம்னு சொல்லி உனக்கு ஒரு ஆஃபர் வருது, இதை நான் ஏற்றுக்கலாமாப்பா, இதில் என் விசுவாசிக்கு ஏதாவது பங்கம் வருமா, அப்படி யோசிக்கணும். அந்த நாலு மடங்கு ஆதாயத்தை காட்டிலும் என் தேவனுக்கென்று இன்றைக்கு நான் போயிட்டு இருக்க இந்த ஆதி அன்பை நான் தக்க வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அந்த உத்தியோகம் எனக்கு உதவுமா, அந்த உத்தியோகம் இல்லை டிஸ்டர்ப் பண்ணிடுமா? ஆண்டவர் பேசுவார், மகனே மகளே எடுத்துக்கோ, நான் தான் கொடுத்துருக்கேன், என்னை சிநேகிச்சல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் உனக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியே, என் சமூகத்தில் வந்து உட்காருறியே, உனக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், ஃபோர் டைம்ஸ் என்ஜாய் பண்ண கொடுக்கு, எடுத்துக்கோ அனுபவி மகளே, என்ஜாய் பண்ணு மகனே, நான் தான் அதை அனுமதிச்சிருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கோ அந்த ஆஃபரை, கர்த்தர் சொல்லுவார். அதே நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துவார், வேண்டாம், இது வஞ்சக ஆவி, இது எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் வெளியில் போயிடும் மகனே, அதே வேகத்தில் வெளியில் போயிடும், நம்பி போயிடாதே, என் மேல் இருக்கிற பற்றுதல் அதோடு அப்படியே வேரோடு போயிடும், உன் விசுவாசத்தை வேரோடு பிடுங்குவதற்காகத்தான் இந்த ஆஃபர் வந்திருக்கு, மயங்கிராத. அதையும் ஆண்டவர் பேசுவார். எப்போ பேசுவார் இதெல்லாம்? நல்லதையும் தீமையானதும் ஆண்டவர் எப்போ நமக்கு பிரத்யட்சமாய் காண்பித்து பேசுவார்? அவருக்கு முதன்மைத்துவத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கான எல்லா பலாபலனையும் பார்த்துட்டு நஷ்டம் அடைஞ்சு உட்காந்துருக்கும் பொழுது எனக்காக ஜெபிங்க, ஜெபிக்க எனக்கு பலன் இல்லை, தெய்வமே நான் உங்களை நம்பி இருந்தனே, இப்படி கைவிட்டுட்டிங்களே, நீங்கள் தான் எல்லான்னு இருந்தனே, நீங்கள் தான் எல்லான்னு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, கர்த்தர் தான் எல்லான்றதுக்கு என்ன அடையாளத்தை காண்பித்தோம் வாழ்க்கையில், ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, கர்த்தர் கணக்கில் இருக்கா, அவர் ஜீவ புஸ்தகத்தை ஏதாவது ஒரு நற்கிரியை இருக்கா, கர்த்தருக்குன்னு எதையாவது நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா, எதையாவது விட்டு கொடுத்துருக்கோமா, இங்கே நகையை விட்டுட்டாப்புல, கலர் உடுத்துறத விட்டுட்டாப்புல, மாமிசம் சாப்பிட்றத விட்டுட்டாப்புல, ஆண்டவர் சந்தோஷப்பட்டுடுவாரா? அது இல்லைங்க, பூக்களை உடுத்து விற்கிறவருங்க, பறவைகளை போஷிக்கிறவருங்க, எதுக்கு அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? அது காலையில் தோன்றி மாலையில் அழிந்து போகிற பூ, அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணும்பொழுது நான் ஒன்றை அழகாக பார்க்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? நீ ஏன் உன்னை மாற்றிக்கிற, ஏன் உன்னை அவலட்சணமாக்கிக்கிற, அது உன் கன்விக்ஷன், உனக்கு ஆண்டவருக்குன்னு நான் எதையா விட்டு கொடுக்கணுன்றதுக்காக நீ கொடுத்துருக்குற, அவ்வளோதான், நான் அதை கேட்கல மகளே. உபவாசமே எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு தெரியுமாங்க? உன் வயித்த காய போடுறது உபவாசம் இல்லை, உன் வயித்த காய போடுறது உபவாசம் இல்லை, வயிறு காஞ்சி ஒருத்தன் வெளியில் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு போய் வயிறார சோறு போடுறவர், அதுதான் மெய்யான உபவாசம்னு சொல்கிறாருங்க. பரிசெய நீதியிலும் உன் நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்னாரே, பரிசெய மூணு வேளை உபவாசம் இருந்தால் ரெண்டு வேளை உபவாசம் தான், நான் 20 வேளை உபவாசம் இருக்கிறது அது மிஞ்சின நீதி இல்லைங்க, அது பரிசெய நீதியை காட்டிலும் அதிகமான நீதி கிடையாதுங்க. பரிசெயன் வெளியில் இருக்கிற பரதேசிக்கு போஷிக்கலைங்க, அவனை எட்டி உதச்சி போனவன் பரிசெயன், அவனோட நீதியிலும் நம்ம நீதி பெரிதாக இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்த்தார்னா, வெளியில் இருக்கிற பரதேசிக்கு போஜனம் கொடுக்குறவர்களாக நாம் இருக்கணுங்க. என் ஒருவேளை போஜனத்தை நான் தியாகம் பண்ணி அதை அவனுக்கு கொடுக்குறேன் பாருங்க, அதுதாங்க உபவாசம், அதுதான் உபவாசம், அந்த உபவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரியான நீதி தான், இந்த மாதிரியான நீதி தான் பரிசெய நீதியிலும் அதிகமாக கர்த்தர் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் எப்படிங்க தெய்வத்தை சந்தோஷப்படுத்த முடியும்? இட் இஸ் ஒன்லி அவர் ஃபார் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வைராக்கியத்தில் இருக்கிறவங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், கர்த்தருக்குன்னு எதையோ கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு பிரியமானதை கர்த்தருக்குன்னு தியாகம் பண்ணிட்டீங்க, I really appreciate from bottom of my heart, but please don't try to incorporate that your conviction into somebody's life. மற்றோடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் இம்போஸ் பண்ணாதீங்க, அதை எதிர்பார்க்காதீங்க, அதுதான் சத்தியம்னு போதிக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்க விசுவாசத்தில் இடறி போகிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதகத்தை கொண்டு வந்துடும். ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்தில் சொல்லி காண்பிக்கணும், எனக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க, என் தெய்வம் எல்லா மேன்மையும் தொடர்ந்து எனக்காக ஒன்றுமில்லாத மனித சாயல வந்தார், அதனால் அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நான் இப்படி என்னை மாற்றிக்கிட்டேங்க, அதனால் நீங்கள் அப்படி மாறணும்னு அவசியம் இல்லை. அந்த தெய்வத்தின் அன்பை நீங்கள் ருசி பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாருன்னு அவர் சொல்லுவார், அதன்படி நீங்கள் வாழுங்க. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அருமையான சகோதரனை சகோதரியை, இதைத்தாங்க சொல்லிக் கொடுக்கணும், இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும், இப்படித்தான் கர்த்தரை தேட சொல்லிக் கொடுக்கணும், நாமும் கர்த்தரை இப்படித்தான் தேடணும், இப்போ இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் தேடினாதான் கரெக்டாக நமக்கு ஆண்டவர் போதிப்பார், நம்ம தேடுறதை கரெக்டாக கண்டுகொள்வோம்,
கர்த்தருக்கு முதன்மைத்துவத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு எடுத்துரைக்குது. அடுத்தபடியாக ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ இந்த வார்த்தை நம்மளை இன்னொரு விஷயத்தை யோசிக்க செய்து, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அவர் சமீபமாக இருக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது. கண்டடையத்தக்க சமயம் எது, சமீபமாக இருக்கிற நேரம் எது? நாம் எப்போ தேடுறோமோ அப்போ கர்த்தர் நம் கண்களில் தென்படுகிறார். அதாவது நான் தேடுறப்போ கர்த்தர் வரார்னு இல்லை, கர்த்தர் 24 மணி நேரமும் நம்மோடு தான் இருக்கிறார். ஹிஸ் ஆம்னி பிரசன்ட், எங்கும் கர்த்தர் நிறைந்திருக்கிறார். அவர் எங்கேயுமே போல, எப்போ அவர் போனது போல் நமக்கு தெரியுதுன்னா, இந்த உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, கஷ்ட காலங்கள் நம் கண்களை மறைக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகம் நம்மை விட்டு விலகினதாக நமக்கு தோன்றுகிறது. கர்த்தர் போயிட்டாரு போல அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு ஏற்பட்டுடுது. நம்முடைய நினைவுகளே நம்மை அவரை விட்டு தூரமாக்கிட்டது. மற்றபடி கர்த்தர் எங்கேயும் போல, கர்த்தர் இங்கே தான் இருக்கார். இங்கே நாம் அவரை தியானிச்சுட்டு இருக்கோம், நம்ம மத்தியில் தான் அவர் இருக்கார். ஆனால் அவர் இருக்கிறாருன்ற உணர்வு எனக்கு ஏற்படலை. ஏன்னா மற்ற சிந்தை என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற உலக நிகழ்வுகள், இன்றைக்கி இருக்கிற அந்த மரண ஓலங்கள், இதெல்லாம் எப்போ முடிவடையுன்ற சிந்தை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் இருக்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அந்த சிந்தை கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகும் பொழுது, நான் தெய்வம் இருக்கிறாரு, அப்போ என் ஜெபத்தில் போய் நான் உட்காடுறேன், அப்போ கர்த்தரை நான் பார்க்க முடியுது. இது எதை காண்பிக்குது? ஆண்டவருக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்குது, அந்த டயத்தில் தான் அவரை பார்க்க முடியுன்ற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. இல்லை, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என்னென்னைக்கும் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்காரு. நம்மை நெருக்கி ஏவுகிற உலக காரியங்கள் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம் கண்களை விட்டு விலக்குகிறது. அதை தாண்டி கர்த்தரை பார்க்கணும், அதைத்தான் ஆண்டவர் தேடுங்கள்ன்றாரு. ஸோ தேடுற அளவுக்கு அந்த தூரத்தில் நான் இருக்கேன் மகளே, தயவு செஞ்சு இப்போவாது தேடுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுக்குறார். என்னென்னமோ காரியங்கள், அதாவது நல்ல காரியங்கள் கூட இருக்கட்டுமே, சந்தோஷமான காரியங்கள், நிகழ்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கண்களை மறைத்துட்டுது, கர்த்தரை நினைக்க முடியலை. அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, சரி ஆண்டவருக்கு நான் செய்துட்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். இல்லையே, அதுக்கெல்லாம் முற்றும் காரணர் கர்த்தர் தான். எல்லா நல்ல நிகழ்வுகளுக்கு காரணர் அவர் தான், எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணர் அவர் தான். நாம் ஜெபித்ததுனால அந்த ஆசீர்வாதம் கிடையாது, ஏன்னா நமக்கு என்ன தேவை என்பதை நம் பிதா, அவருடைய பிதா அறிந்திருக்கிறார்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். ஸோ நீங்கள் நான் ஜெபித்ததுனால நமக்கு இன்றைக்கு இந்த ஆசீர்வாதமான வாழ்வு அல்ல. இந்த ஆசீர்வாதமான வாழ்வு ஆண்டவர் எப்போவோ நமக்கு ஏற்பாடு பண்ணி ஏதனில் நமக்கு சிருஷ்டித்து வைத்தார். அங்கே விழுகையினாலே அதையெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது, ஒரு டெம்பரவரி பாஸ் அங்கே இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தோடனே திருப்பி அந்த புதிய அனுபவத்துக்குள்ளாக, அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக, அந்த பழைய அன்பு சிநேகத்துக்குள்ளாக நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து எல்லாவற்றையும் புதுப்பித்து விட்டார். ஸோ இனி எந்த ஆசீர்வாதங்களும் நீங்கள் நான் ஜபம் பண்ணி தான் கிடைக்க போதுன்றது கிடையாது. நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கில் கூட கர்த்தருடைய சமூகத்தை நினைக்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களையும் சிந்தையும் அடைத்து போடுகிறதுனால கர்த்தர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாரு போல. அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தயவு செஞ்சு என்னை தேட ஆரம்பிச்சிரு, ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை மேற்கொண்டக்கூடாது. அது எல்லாமே உன் காலுக்கு கீழே வச்சு நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள், உன் தலையைக்கு மேலே பார்க்க வேண்டிய விஷயம் நான் தான். என்ன நீ நோக்கி பார்த்துட்டினாலே, என்னை பார்த்துட்டு இருந்தினாலே உன்னை எல்லாமே உன் கைக்குள் அடங்கியிருக்கும். யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் திங்ஸ். அந்த வல்லமையை சத்துவத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன், அந்த ஆலோசனையை நான் கொடுத்து உன்னை நடத்துவேன். எந்த ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாக ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங் உனக்கு வந்துகிட்டு இருக்கா, எதை எப்படி நான் நிதானித்து வச்சு பார்க்கணும் ஆண்டவரே? எதுவும் என்னை மேற்கொண்டக்கூடாது, எதுவும் என்னை மேற்கொண்டக்கூடாது. எல்லாவற்றையும் ஒரு அளவோடு வைத்து பார்க்க எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. அப்படி நம்ம சொல்லி கர்த்தரை நம்ம தேடணும்னா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது அதுதான் அவர் கண்டடையத்தக்க சமயம், அவர் சமீபமாக இருக்கிற நேரம், அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற நேரம். அப்படி தான் அதை அப்படி சொல்லணும், அதை அப்படி தான் சொல்லி பார்க்கணும்.
கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள், நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ, இதெல்லாம் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்ததுனால கர்த்தர் தெரியலை. பீட் நெகட்டிவ் ஆ பாசிட்டிவ், கர்த்தர் தெரியலையே அதுதானே முக்கியம். ஆண்டவர் அதைத்தான் விலைக்கு போட்டுட்டு என்னை பாரு, தயவு செஞ்சு என்னை பார்த்துட்டு. 24 மணி நேரமும் நான் ஜீவனுள்ள தேவனாய், ஜபத்தை கேட்கிற தேவனாய், உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறவராய், கண்ணுறங்காமல் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற நல்ல மெய்ப்பனாய் நான் இருக்கிறேனே, என்னை பார்த்து கொண்டே இருந்தால் கர்த்தர் சொல்கிறார். அந்த தேடுதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அப்போ தான் அவர் சமீபமாக இருக்கிறாரே நம்ம உணர முடியும். அவரை காண்கிற தூரத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கண்ணை நிமிந்து பார்க்கும் பொழுதே, எப்படி காலையில் ஏஞ்சோம் நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், கணவரை பார்க்குறோம், மனைவியை பார்க்குறோம், பெற்றோரை பார்க்குறோன்னு உறுதி இருக்குது நமக்கு. அந்த மாதிரி நான் பார்வை கீழேருந்து நான் மேலே நிமிரும் போது என் கர்த்தரை தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடணும், அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் வந்துடணும். அது வரணுன்றதுக்காக தான் என் தயவு தேட ஆரம்பிச்சிடுறேன். இன்னும் ரொம்ப தூரத்தில் என்னை தேடி கடைசியில் கண்டே பிடிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் நடுவில் விட்டுடாதுன்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நான் பக்கத்தில் தாம்மா இருக்கேன், என்னை தேடிப்பார், தேடிப்பாருன்னா என்ன, ஓவர்வெல்மிங்காக என்ன இருக்கோ, என்னை பார்க்க முடியாத அளவுக்கு உன் கண்ணை என்னெல்லாம் மறைச்சிருக்கோ எல்லாத்தையும் விலக்கி போட்டு பாரு, தேட ஆரம்பிச்சிரு. என் நேசர் எங்கே, என் நேசர் எங்கே, தேடினாலே மனவாட்டி அது மாதிரி தேட ஆரம்பிச்சிருன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு ஆலோசனை தாவீது சாலமோனுக்கு கொடுக்கிறார், ஒரு அருமையான ஆலோசனை. இது பெற்றோர்களாகிய நாம் நம் மனதில் வைத்து வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு ஆலோசனை இது. 1 Nagam 28:9 பாருங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இது நாம் அட்வைஸ் கொடுக்கறது மாத்திரமில்லை, இந்த அட்வைஸ் நமக்கும் தான் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரை தேடணும்னா அவர் தென்படுவாராம், அவரை தேடலைன்னா, அவரை விட்டுட்டோம்னா அவர் என்ன செய்கிறாரு, கைவிடுவார். அது எவ்வளோ பெரிய ஒரு சாரி ஸ்டேட். அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டுவிடுவார்ல, கை விட்டுடுவாராங்க. அவர் கைவிட்டார்னா, ஆண்டவரே நீர் என்னை பாராதவர் போறதுதான் நான் குழியில் இருந்தவர்களுக்கு ஒப்பாவேன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணார் இல்லையா, அதே தாவீது தான் இங்கே சொல்கிறார், அட்வைஸ் கொடுக்குறார். மகனே சாலமோன், கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடியிருப்பா, எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்து அவரை தேட ஆரம்பி, அப்போ தான் உனக்கு தென்பட்டுக்கிட்டே இருப்பார், உன் கண்ணு முன்னாடி கர்த்தர் இருந்துக்கிட்டே இருப்பார். அதாவது கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பார்வை உன் கண்ணில் நீ வைத்துக்கொள் மகனேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறார் தாவீது. கர்த்தரை எப்போரும் காண்கிற கண்களாய் உன் கண்கள் மாறட்டும் மகனேன்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கண்ணு என்றைக்கு அந்த பார்வை மாறுதோ, கர்த்தரை பார்க்க வேண்டிய பார்வை மாறி வேற எதையாவது பார்க்கறதுக்கு உன் பார்வை மாறிட்டதுன்னா அவர் உன்னை கைவிட்டுடுவார். கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னா நிலவரம் எப்படிப்பட்ட நிலவரம், நாய்கள் பன்றிகள்ன்ற நிலவரத்துக்கு போயிடுமே, ஜென்ம சுபாவம் வர ஆரம்பிச்சிருமே, பழைய மனிதன் தலை தூக்க ஆரம்பிச்சிருவானே, ஆதி அன்பெல்லாம் பறந்து போயிடுமே, ஆவிக்குரியவன் அடையாளமே போயிடுமே. இதுக்காகவா இவ்வளோ பாடு, இவ்வளோ தியானம், இவ்வளோ கர்த்தருடைய கரிசன இறக்கங்களை நம்ம அந்த ருசி பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிட்டு இருக்கோம் இல்லையே. அதெல்லாம் தக்க வச்சுக்கணுமே. எந்த நேரத்திலலாம் நான் தேடுகிற அளவுக்கு உன் நிலவரம் மாறிட்டு வருதோ, தயவு செஞ்சு அதெல்லாம் விலக்கி போட்டு என்னை பார்த்துக்கிட்டே இரு, உன் கண்கள் எப்பொழுதும் என் மேல் பதிக்கப்பட்ட கண்களாக இருக்கட்டும்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். அப்போது எப்பொழுதும் நீ என்னை பார்த்து கொண்டே இருப்பாய்னு சொல்லி ஆண்டவர் சொல், தேடுகிறவன் கண்டடைவான். அந்த கண்கள் எதையோ உன்னை தேடிக்கிட்டே இருக்கு. இந்த மனவாட்டியின் கண்கள் அந்த மனவாளனை தேடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தலை மறையிற மாதிரி இருந்தால் கூட, இல்லையே அவர் போக மாட்டாரே, என்னுடைய சமூக என்னுடைய பிரசனத்தை விட்டு அவர் போக மாட்டாரே, அவர் சமூகத்தில் என்னை எப்பவும் வச்சுருப்பாரே, நான் அவர் மனவாட்டியாச்சே, எந்த ஓனாயும் என்னை பிரி போட்டக்கூடாதே, என்ன குறுக்க வருது, என்னோட தவறான சிந்தையா, உலக சிற்றின்பங்களா, இல்லை ஜென்ம சுபாவமா, என்ன தலை தூக்குது, என் நேசர் மறையிறாரே, என் நேசர் மறையிறாரே, மறையக்கூடாது, என் நேசர் மறையக்கூடாதே. ஆண்டவரே என்னப்பா என் வாழ்க்கையில் என்ன குறுக்க வருது, உங்களுடைய இடைப்பாடு குறையுதேப்பா என் வாழ்க்கையில், அப்படி கேட்டு 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 தேடணுங்க. தேடி 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 அவரை முன்ன வச்சுக்கிட்டோம்னா கண்டு முன்னாடி இருப்பாருங்க அவர், பார்வை எங்கேயுமே போகாது, மங்களா மங்காதுங்க. இறுதியாக அவர் சொல்கிற காரியம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:7-9 வரைக்கும் பார்க்கலாம்.
ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அந்த இடையில இருக்கிற 8 நமக்கு சம்மந்தமே இல்லாத வசனங்க. ஏன்னா நாம் கொள்ளைக்காரர் கள்ளர் வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கல, கர்த்தருடைய வார்த்தை தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு அந்த 7-9 போகும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அறைக்குள்ளே போகணுன்னா ஒரு வாசல் இருக்கும், கதவு இருக்கும். அந்த கதவை தட்டினா தான் திறக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உள்ளே பிரவேசிக்க வேண்டிய காலங்கள் இருக்குது, அந்த உள்ளே பிரவேசிப்பதற்கான அந்த வாசக்கதவு நானாக இருக்கேன். நீ அங்கே தான் வரணும். நான் எங்கே வாசலாக இருக்கணும் அந்த சமூகத்தில் தான் நீ வரணும். வேறு எங்கேயும் போய் எதையும் தட்டிடாத. ஸோ அந்த கவனம் இருக்கணும் விசுவாசிக்கு. அப்போ நான் எங்கே தட்டுறேன், யாரை பார்த்து கேட்குறேன், என்ன கேட்குறேன்? சாலமோனை போல் என் ஜபம் இருக்கா? யோசுவாவை போல் என் ஜபம் இருக்கா? மோசேயை போல, ஆபிரகாமை போல் என் ஜபம் இருக்கா? ஆசாரியனுக்கான எல்லா தகுதியும் நான் பெற்றிருக்கிறேன்னா அப்போ நான் எங்கே தட்டுவேன்? இயேசுவாகிய வாசலை நோக்கி தட்டுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தான் வாசல். ஒரு தடவைக்கு 2 ஆண்டு உறுதிப்படுத்தி சொல்கிறார், வேறு எங்கேயும் போய் தட்டிடாத. அதாவது ஜெபித்து கொள்ளுங்கன்னு கேட்குறல தப்பு இல்லைங்க, ஆனால் மற்றவங்க ஜெபத்தையே சார்ந்து வாடுறோம் பாருங்கள், அதுதான் தப்பு. அதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துறார். உனக்கு நான் எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கேன், புத்திர சுவீகாரத்தினாவையை கொடுத்துருக்கிறேன். நீ ஒவ்வொருவரும் என் பிள்ளைகள். ஒரு தகப்பனை பார்த்து அந்த பிள்ளை கேட்குறது சந்தோஷமாக இருக்குமா பெற்றோருக்கு? இல்லை பிள்ளைக்காக வேறொருவர் வந்து கேட்குறது சந்தோஷமாக இருக்குமா தகப்பனுக்கு? ஏன் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்கல, ஏன் அவங்கள அனுப்பி கேட்குது? நான் என்ன அவ்வளோ பயங்கரமானவளா, அவ்வளோ பயங்கரமானவனா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, இல்லை சித்தி சித்தப்பா மூலமாக, இல்லை அண்ணன் தங்கச்சி மூலமாகவோ ஒரு பிள்ளை வந்து அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அதுக்கு வேண்டதை கேட்டு அனுப்புதுன்னா உடனே நம்ம கூப்பிட்டு கேட்க மாட்டோம், ஏன் மகளை என்கிட்ட கேட்கல? உனக்கு இல்லாத அதிகாரம்மா. அப்படி உனக்கு என்ன, என்ன பார்த்தா எப்படி இருக்குது, பயப்படுறியா? அவ்வளோ பயமாக இருக்கா உனக்கு என்ன பார்த்தா? கேட்குறோம் இல்லை நம்ம. நான் தாம்மா வாசல், என்னை பார்த்து கேளு. நீ எதுக்கு மணிக்கணக்காக காத்திருக்கிற? எதுக்கு மற்றோட ஜபத்தை சார்ந்திருக்கிற? உனக்கு ஜபிக்கிற ஆவியை நான் கொடுத்துருக்கும் போது நீ மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டியவள், உனக்காகவே ஜபிக்க ஒரு உதவியை தேடி போயிட்டு இருக்கியே, என்னம்மா நிலவரத்தில் இருக்க? என்ன விசுவாசம் உன் விசுவாசம்? இன்னும் அடையாளத்தை நீ புரிஞ்சுக்கலையா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த தப்பை பண்ணுறோம். ஒன்று, கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜபிக்க சோம்பேறித்தனமாக இருக்கணும். இல்லை ஜபிக்க தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, அதை கூட ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படியே அலங்கார வார்த்தையை கோர்த்து நீ ஜபிக்க வேண்டாம், ஒரு மழலை மொழியை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாருங்க. ஜபிக்க தெரியாதவங்களோட ஜபத்தில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒரு 4 புள்ள பேசுகிறதுக்கும் 14 புள்ள பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 14 புள்ள கொஞ்சம் உலக ஞானத்தையும் வச்சு பேசும், ஆனால் 4 புள்ள அதுக்கு எந்த விதமான ஒரு விகல்பமும் இல்லாமல், பேதமும் இல்லாமல், ஒரு சென்டென்ஸை கூட முழுசாக கம்ப்ளீட் பண்ணாதுங்க, மழலைங்க, மழலை ததும்ப பேசும். அந்த ஜபத்தில் தேவன் ரொம்ப பிரியப்படுறார். ஆனால் என்ன சொல்கிறார்? நீ எப்படி ஜபிக்கணும், எப்படி உங்கள் அப்பா கிட்டே பேசுவேன், அந்த மாதிரி என்கிட்ட பேசுமா? நான் தாம்மா வாசல், வேற எங்கேயும் போய் நிற்காத, உனக்கு இல்லாத அதிகாரமா? நீ எங்கிட்ட கேட்குறத விட்டுட்டு யார் மூலியமாகவோ கேட்குறிய மகனே மகளே. அருமையானவர்களே, கர்த்தரே நம்ம எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்திலலாம் துக்கப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்துலலாம் துக்கப்படுத்திட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலேன்னு சொன்னால் எப்படிங்க? நமக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்றைக்கி இந்த உபதேசம் கேட்டுட்ருக்கீங்க, உடனே கால் பண்ணுறீங்க, ப்ரே பண்ண சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லா ப்ரேயர்ஸும் என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில் எனக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. நான் என் தனிப்பட்ட ஜபத்தில் வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் இதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆனால் நான் உங்களுக்காக ஜபித்து கர்த்தர் நன்மை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விரும்பினதற்காக, அது என் மேல் விழுந்த கடமையாக, என் சகோதர சகோதரன் நான் தேடி போனால் கூட இந்த ஜப விண்ணப்பங்களை நான் அறிந்து கொள்ள முடியாது. என்னை தேடி விண்ணப்பங்கள் வருதே. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜபிக்க. நான் ஜபிக்கிறேன், ஆனால் உங்களுடைய உண்மையான ஏக்கம் இருக்குது பாருங்கள். என் கர்த்தர் எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? கர்த்தர் ஜபத்தை கேட்பார்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? அந்த விசுவாசம் தாங்க கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதனால தாங்க உங்களுக்கு எல்லாம் நடக்குது. கேத்ரின் சிஸ்டர் ஜோம் வரனால் உங்களுக்கு நடக்கலைங்க.
Catherine sister is just supporting you in your prayer, that is all. But your prayers are only heard there. Because of your words, God is very much pleased. உங்கள் வார்த்தை, உங்கள் மழலை ஜபம் இருக்குது பாருங்கள், அதில் கர்த்தர் ரொம்ப 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 பிரியப்பட்டதாங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகிரகிச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் திறக்கிறார். பிள்ளை இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்காரு, எப்படி எப்படி கொடுத்தார்? உங்கள் ஜபங்க, உங்கள் விசுவாசங்க, உங்களுக்கு தேவன் மேலே இருந்த அன்புங்க, அவரை நீங்கள் சிநேகிதராக வைத்து பார்த்ததுனால, அவர் உங்களை சிநேகிதராக வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு முதன்மைத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கிறீங்களே, அந்த காரியங்கள் தான் தேவனை சந்தோஷப்படுத்தியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களே கர்த்தர் கொடுத்துக்கொண்டே ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த உரிமை பாராட்டல் கர்த்தர் எதிர்பார்க்குறார். நான் தான் வாசல், நீ என்னை நோக்கி நீ தான் தட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். 9வது வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும்னு சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் இருக்கும் போதும், தேவ சமூகத்தை விட்டு உலகத்துக்குள்ளாக நம்ம கடந்த வேலைக்காகவோ எந்த ஒரு காரியத்துக்காக உலகத்துக்குள்ளாக வரும் பொழுதும் கர்த்தருடைய சமூகம் நம்மை தாங்கி நடத்துகிறது என்று அவர் சொல்லுகிறார். மேய்ச்சலை கண்டடைகிறான், நல்ல மேய்ச்சலை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய ஆத்ம நேசர் மாத்திரம்தான். அவர் நல்ல மேய்ச்சலை அவர் சமூகத்திற்குமோ நிச்சயமாக நமக்கு கிடைச்சிடும். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு உலகத்துக்குள்ளாக போகும்பொழுது அந்த சமூகம் நம்மை தொடர்ந்து வர வேண்டும். அந்த அளவுக்கு லைஃப் இருக்கணும். நான் தேவ சமூகத்திலேருந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புதிய வல்லமையோடு ஒரு நாளை துவக்கியிருக்கிறேன். அந்த வல்லமை நான் அந்த நாளை முடியும் வரை என்னை தாங்கணும். அதுதான் நல்ல மேய்ச்சல். அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே தொடருதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது தொடரணும். அந்த அளவுக்கு தேடுதல் இருக்கணும். அந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி நம்ம கேட்க வேண்டும், தட்ட வேண்டும். இறுதியாக நம்ம பார்க்கலாம், 2 கொரிந்தியர் 2:12 பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்துட்டு வரும்பொழுது துருவாப்பட்டினத்துக்கு வராரு. அங்கே வந்த உடனே அங்கே ஒரு விஷயம், அது ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஒரு வார்த்தை அங்கே வந்து நம்ம இந்த தியானத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. பார்க்கலாம், 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். யாராலே கதவு திறக்கப்படுது? பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் என்ன, ஒரு காலத்தில் இயேசுன்னு நாம சொல்லிட்டு இருந்தாலே அந்த மாதிரி மார்க்கத்தாரை கொல்லும்படியாக ஆசா தலைவர்களிடம் கடிதம் வாங்கிட்டு வந்தவர் இவர். இவரை வழியில் ஆண்டவர் சந்தித்து இவர் அப்படியே டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த சுவிசேஷத்துக்காக படாத பாடுபட்டுட்டு போகிறாரு. அங்கே ஒரு ஒரு இடத்துல உள்ள நுழையும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். உலகத்தை கலக்குகிறவர்கள்னு பேர் வாங்கினவங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்க எங்கே போனாலும் ஒன்று அவங்கள குறித்து பயம் இருக்குது, அவளை மாற்றிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்குது, இயேசுவை இங்கே வந்து விதைச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குது. இதனாலேயே அங்கீகாரம் இல்லாமையே இருந்தது. அங்கே இவருக்கு கதவு திறக்கப்படுது ஊழியத்தில். எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவர் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னாரே, எப்படி இப்போ தட்டணும்? உலகத்தில் எப்படி வாழ்ந்து நம்ம தட்ட போகிறோம்? தேவன் தான் நமக்கு வாசல், அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது விஷயமாக, அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்து தேவ சமூகத்தில் போய் தட்டணுமா? அதாவது இவர் ஊழியக்கார், சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். அப்போ அங்கே ஒரு ஓப்பனிங் இருந்தால் தான் கர்த்தரை குறித்து பேச முடியும். இப்போது இது மூன்றுமே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்ன்றது துவக்கத்தில் நம்ம என்ன பார்த்தோம், இது ஒரு விசுவாசியின் ஜப ஜீவியத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் போதிக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஜபத்தின் அடிப்படையில் இந்த தட்டுங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சுவிசேஷமான கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மாத்திரம் ஊழியம் இல்லை, பிரசங்கிக்கிற காரியத்தை வாழணும். அந்த சுவிசேஷன் அடிப்படையில் வாழ்க்கை அமைஞ்சிருந்ததுன்னா தேவ சமூகத்தில் நான் உட்காந்து நான் யாருக்காகலாம் தேவத்தை நான் ஜெபிக்கிறேனோ, இயேசு என்னும் வாசலை தட்டி நான் கேட்கிறேனோ, அந்த காரியங்கள் எனக்கு திறக்கப்படுகிறது. அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். அப்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் ஜபம் கேட்கப்படுகிறது. லைஃப் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 1000 பேருக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அறிவிச்சாச்சு, வீட்டுக்குள்ளே வந்த பிறகு சுவிசேஷமே இல்லை, சொந்த விசேஷங்கள் தான் இருக்குது அப்படின்னா அது சரியாக தட்டுற விதமே இல்லையே. அந்த தட்டுதலுக்கு கர்த்தர் கேட்க மாட்டாரே, அந்த தட்டுதலே வேற எங்கேயோ பார்த்து தட்டிகிட்டு இருக்கோமே. அப்போ அந்த வீட்டில் கர்த்தர் வாசலாக இல்லை, அந்த ஜபத்தை கர்த்தரால் கேட்க முடியாது. ஏன்னா ராங் பிளேஸில் தட்டிகிட்டு இருக்கோம்,
சுவிசேஷத்தை வீட்டிலிருந்துங்க செயல்படுத்தணும். கர்த்தர் போதித்த அத்துணை காரியங்களும் வீட்டிலிருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 100% வாழ முடியாதுங்க, வாழ்ந்துட்டால் நம்ம தெய்வம்னு நம்ம மாற்றிக்குவோங்க. ஒரு குறை இருக்கட்டும், நல்லதுதான், அப்போ தான் தெய்வத்தை நினைப்போம். அப்பப்போ ஆண்டவர் கொட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஆண்டவர் இருக்கிறான்ற உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா பரிசெயர் வேதை பாருங்க மாதிரி நான் தான் தெய்வம்ன்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். நான் பர்ஃபெக்ட், நமக்கே ஒரு படம் போட்டு நம்மளே தெய்வமாக்கிடுவோம். அது அந்த அளவுக்கு போயிட வேண்டாம். கொஞ்சம் குறை குற்றங்கள் இருக்கட்டும் தேவ சமூகத்தில், அது ஆண்டவர் திருத்தட்டும், அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் முடிந்த அளவுக்கு வீட்டில் சுவிசேஷத்தை பரிமாறுங்க. நீங்கள் என்ன தியானிச்சிங்க, அதில் ஆண்டவர் என்ன பேசினார், அதன் வழியாக நீங்கள் என்னத்தெல்லாம் திருத்திக்கிட்டீங்க, என்ன பாடமெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஆண்டவர் எப்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காரு, இனி எப்படி வாழ நீங்கள் நிர்ணயிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் பகிருங்க. பிள்ளைகளோட பகிருங்க, கணவன் மனைவி ஒருவரோட பகிருங்க, பெற்றோரோட பகிருங்க. குடும்பத்தில் நம்ம என்ன பேசினாலுங்க நம்மளை வெளியில் தள்ளிட மாட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அது கர்த்தர் தெரியும். ஆனால் நம்மளை வெளியில் புறக்கணிச்சிட மாட்டாங்க, இல்லை நம்மளை கேவலமாக பேசிட மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் போய் பேசும்போது கொஞ்சம் நிதானித்து பேசணும். அதுவும் பின்மாற்றக்காரர்கள்ட்ட பேசும்பொழுது வாயை பொத்திக்கிட்டு இருந்தால் நல்லதுன்னு தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்குறார். ஸோ இந்த சுவிசேஷத்தின் படி நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வாழ்க்கையை நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வரோம். இவ்வளவு பொறுப்பு ஒரு விசுவாசி மேலே இருக்குது. மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்க்காத, அதை பார்க்கும்பொழுது நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்த உணர்வு உனக்கு வந்துடணும். நீ வெளியில் அசிங்கப்பட்டுறக்கூடாது, அவமானப்பட்டுடக்கூடாது மற்றவனை தப்பு சொல்லி. அதே நேரத்தில் பின்மாற்றக்காரர்கள் நீ பார்த்துட்டின்னா அங்கே போய் திரும்ப என்னை காண்பிக்கணும் முயற்சி பண்ணாத, உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ பங்கம் வந்துற அளவுக்கு நீ வந்து தருணத்தை அமைச்சிக்காத, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். இதோடு கூட கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்னு கற்றுக் கொடுக்குறார். இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு விசுவாசி மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை மனசில் வச்சு இந்த விசுவாச ஓட்டத்தை சரியாய் கவனமாய் ஓடுவதற்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது மற்ற காரியத்தை குறித்து யோசிக்க எங்கே இருக்குது நமக்கு நேரம், அந்த அளவுக்கு உன்னை எங்கேஜாக வச்சுக்கோன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள்லாம், இந்த பொறுப்புகள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம் மேல் வைத்திருக்கிற கடமைகள், கர்த்தர் வைத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாளுக்கு நாள் தியானிக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி தெரியுது. அடிப்படையாக இதற்கெல்லாம் என்ன காரணம்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அவர் வருகையிலே ரட்சிப்பை நிறைவேற்றினவர்களாய் ஆண்டவர் வந்த உடனே மார்போடு அனைத்து மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படும். நியாயத்தீர்ப்பில் நிற்கவே கூடாது, மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரவர் அரசாட்சியிலே தேவனோடு நாம சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் அந்த அனுகிரகத்துக்குள்ளே போகிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், நீங்கள் எல்லாம் பாக்யவான்கள், பாக்யவதிகள். இந்த வார்த்தையை தியானிக்கிறோம், ஏன்னா இன்னும் கிருபையின் காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது நமக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரட்டும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நம்ம வந்து இந்த தப்பெல்லாம் செய்ய போகிறதில்ல. ஆண்டவர் எப்படி தேடுமோ அப்படி தேட போகிறோம். அவர் நோக்கி தான் காரியங்களை கேட்க போகிறோம். நமக்காக யாரையும் குறுக்க விட போகிறதில்ல. நம்ம விசுவாசத்துக்கு பங்கம் விளையிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இனி இருக்கவே போகிறது இல்லை. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து திரும்பமாக நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். இன்னுமாய் நம்ம விசுவாசம் மெருகேறட்டும். உயிருள்ள விசுவாசமாய் ஜீவனுள்ள பாதையை தெரிந்து கொண்டவர்களாய் என்ன நெருக்கம் இடுக்கம் வந்தாலும் அது எல்லாம் என் விசுவாசத்தை மெருகேற்றுகிற அனுபவங்கள் என்கிற ஒரு உண்மையை நம்ம புரிந்துக்கிட்டோம். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் ஐயா. அப்பா, நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் இடுக்கமுமான வழின்னு சொல்லியிருக்கீங்க. அதை கண்டு கொண்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த சிலர் கூட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம்ன்ற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. காரணம் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்டீங்க. பரலோக வாசிகள் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டீரப்பா. அதை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டோம், அறிக்கை செய்கிறோம். இனி அதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை தகப்பனே. அந்த அதிகாரத்தோடு எஞ்சி இருக்கிற காலங்களை நாங்கள் வெற்றியாய் வாழ எங்கள் ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்து.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, களஞ்சியங்களை நிரப்புங்க ஆண்டவர், இழப்புகள் எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு ஈடுகட்டுங்க ஆண்டவரை, ஈடுகட்டுங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளுக்குள்ளாக உங்கள் பிள்ளைகள் நடத்தப்பட நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். கர்த்தரின் வருகைக்குள்ளாக எல்லாரும் ஆயத்தப்பட ஆண்டவரே, இருதய பாரத்தோடு ஜெபிக்கிறேப்பா. உமை அறியாத மக்களுக்காகவும் ஆண்டவரே, உமை அறிந்தும் அசதியாக இருக்கிற விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய ஆதீனத்திலே அவர்களை அறிந்திருக்கிறீர், அவர்களையும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என் தேவன் உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். மீண்டுமாக ஒவ்வொரு மக்களையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவ சமாதானம், ஆளுகை, பிரசன்னம், அந்யோன்யம், தேவ கிருபை, தயவு, இரக்கம் என்றென்றும் இவர் இல்லங்களிலே பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பெறும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.